தமிழ்நாட்டில் கோடை வெயில் சுட்டெரித்து வருகின்றது. நேற்று முதல் அக்னி நட்சத்திரம் எனப்படும் கத்திரி வெயிலும் தொடங்கியது. தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் கத்திரி வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருகின்றது. வெயிலுடன் சேர்ந்து அனல் காற்றும் வீசியதால் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றார்கள். மதுரை மாநகர் பகுதிகளில் 100 டிகிரியை தாண்டிய வெப்பத்தின் அளவு பதிவாகி வருகின்றது. கடும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் வேலை காரணமாக வெளியில் செல்லும் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டு வருகின்றனர். அப்படி செல்லும்பொழுது அவர்களுக்கு நீர்ச்சத்து குறைவு ஏற்படுகின்றது. வெயிலின் தாக்கத்தால் உடலில் இருந்து அதிக வியர்வை வெளியேறும் பொழுது உப்புச்சத்து மற்றும் நீர்ச்சத்து பற்றாக்குறை ஏற்படுகின்றது. இதனால் அதிக தாகம், தலைவலி, உடல் சோர்வு, தலை சுற்றல், தசைப்பிடிப்பு, மயக்கம், வயிற்றுப்போக்கு, அஜீர்ண கோளாறு மற்றும் வலிப்பு போன்ற பாதிப்புகள் ஏற்படுகின்றது. இதுபோன்ற பாதிப்புகள் ஏற்படும் பொழுது சிலர் அதை சாதாரணமாக எடுத்துக்கொள்கின்றனர். இதனால் அவர்களுக்கு பக்கவாதம், மூளை சம்பந்தப்பட்ட நோய்கள் ஏற்படுகின்றது. எனவே வெப்பத்தால் உடல் நலக்குறைவு ஏற்படும் பட்சத்தில் அவர்கள் உடனடியாக மருத்துவரை உடனே அணுகி சிகிச்சை எடுத்துக்கொள்ள மருத்துவத்துறை அறிவுறுத்தி வருகின்றது. கத்திரி வெயிலின் தாக்கத்தால் வெப்பம் சார்ந்த நோய்கள் அதிகமாக ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. எனவே அதற்கு சிகிச்சை அளிக்கும் வகையில் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் சிறப்பு வார்டுகள் அமைக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் 10 படுக்கைகள் கொண்ட ஏசி வார்டுகள் அமைக்கப்பட்டுள்ளது. இங்கு வெப்பத்தின் தாக்கத்தால் பாதிக்கப்பட்டு வரும் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்க 10க்கும் மேற்பட்ட நர்சுகள் பணியில் ஏற்படுத்தப்பட்டுள்ளனர். இந்த வார்டில் வெண்டிலேட்டர் கருவிகளும் இரத்த பரிசோதனை உள்ளிட்ட அனைத்து தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. இந்த தனி வார்டுகளில் ஓஆர்எஸ் எனப்படும் உப்பு சர்க்கரை கரைசல் ஆகியவை வழங்கப்படுகின்றது.